John chapter 15, from verse 1 to 3. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில் கனி கொடாந்திருக்கிற கொடியதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடியதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினால நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். இந்த ஆண்டு கர்த்தருக்கு என்று சொல்லி நம் அதிகமாக கனி கொடுக்கிற ஒரு ஆண்டு. கர்த்தருக்கு என்று அதிகமான கனிகளை கொடுக்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். கோ ஃபோர்த் டு ஆல் பீப்புள், ஷோ ஃபோர்த் தி ஆர்ம் ஆஃப் காட், பிரிங் ஃபோர்த் ஃப்ரூட்ஸ். நீ எல்லாரிடத்துக்கும் போங்க, கர்த்தருடைய புயத்தை காண்பியுங்கள், கனிகளை கர்த்தருக்கென்று கொண்டு வாருங்கள். நீங்கள் அதிகமான கனிகளை கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் சொல்கிற நீங்கள் அதிகமான கனிகளை கொடுக்க வேண்டாம், அப்போ பிதா உங்களிலே பிரியமாயிருப்பார். நீங்கள் அதிகமான கனிகளை கொடுக்க அவர் உங்களை சுத்தம் பண்ணுகிறார். பிரியமானவர்களே, அவர் தோட்டக்காரர். தோட்டக்கலையில் சொல்லுவார்கள், அந்த செடி சுத்தமாக இருந்தால் தான் அந்த செடி நல்லா வளரும். இயற்கையாக காட்டில் இருக்கிற அந்த செடி நல்லா சோர்ன்னு மழை பெய்யும்போது அதில் உள்ள இலைகள் எல்லாம் சுத்தமாயிடும். வீட்டில் ஒரு தோட்டம் வைத்திருந்தா தோட்டத்துக்கு தண்ணீர் ஊற்றுறவங்க, தோட்டக்கலை தெரிந்தவங்க வெறும் வேரில் மட்டும் தண்ணீர் ஊற்ற மாட்டார்கள். அந்த செடி இலையிலெல்லாம் நல்லா அந்த பூவாளையை வச்சு தண்ணீர் தெளிப்பார். அந்த இலையெல்லாம் எந்த தூசியும் இல்லாமல் சுத்தமாக இருந்தால் தான் அந்த இலை நல்லா சுவாசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, அதில் இருக்கிற காய்ந்து போன இலைகள் சருகுகள் அதெல்லாம் பிச்சு போட்டுருவாங்க. ஏனென்றால் இந்த செடியினுடைய சத்து சாறு எல்லாம் தேவையில்லாமல் அந்த இலைகளுக்கும் அந்த கிளைகளுக்கும் போய்கொண்டிருக்கும், அதை சுத்தம் பண்ணணும். இப்படி பல வகைகளில் அந்த செடியை சுத்தமாக வைத்து கொண்டால்தான் அது அதிகமான கனிகளை கொடுக்க முடியும், நன்றாக வளர முடியும். அப்போ சுத்தங்கிறது ரொம்ப தேவை. அதிக கனிகளை கொடுக்கும்படியாக அதை சுத்தம் பண்ணுகிறார் என்றால் வெறுமனே கிளைகளை பிச்சு போடுவது மாத்திரமல்ல, பிரியமானவர்களே, அதை எழுத்தின்படியே சுத்தமாக நம்ம வைக்க வேண்டும். அதனால தான் முதல் குறிப்பாக சொல்கிறார், தோட்டக்காரர் அவர் உங்களை சுத்தம் பண்ணுவார். எதற்காக என்றால் நீங்கள் அதிக கனிகளை கொடுக்கும்படியாக. இப்போ ஆண்டவர் நம்ம எதற்காக சுத்தம் பண்ணுகிறார் பிரியமானவர்களை குறித்து கொள்ளுங்கள். எபிரேயர் 1:3 வாசிக்கிறோம். எபிரேயர் 1:3, இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாக இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி. இப்போ சுத்திகரிப்பு சுத்திகரிப்பு என்று சொன்னால் இந்த சுத்திகரிப்பினுடைய காரியம் நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். அப்போ நமக்கு சுத்திகரிப்பு சுத்திகரிப்பு என்றால் என்ன சுத்திகரிப்பு? பாவத்தை நீக்கக்கூடிய சுத்திகரிப்பு. இந்த பாவம் பாவம் என்று சொல்கிறோம், ஒரு அருமையான தமிழ் பாடல் அதை அழகாக விளக்குகிறது. 13-ஆம் நூற்றாண்டிலே மெய்கண்டார் என்று எழுதின சிவஞான போதத்தில் உள்ள ஒரு சூத்திரம், 12-ஆவது சூத்திரம் என்று நினைக்கிறேன். செம்மலர் நுகுந்தால் சேர ஒட்டா அம்மலம் கழியி, செம்மலர் நோந்தாள் பலியாகி சிவந்த பாதங்களை. இது இயேசுவின் பாதத்தை குறிக்கிறது. பலியாகி சிவந்த பாதங்களை சேர ஒட்டா என்ன, சேர விடாமல் இருக்கிற அம்மலம் கழுவி, அந்த மலத்தை கழுவி. அங்கே பாவம் என்பதை பழைய நல்ல தமிழிலே மலம், இன்றைக்கு மலம் என்றால் மனித கழிவை மலம் என்று சொல்லுகிறோம். இந்த பாவத்தை தான் அங்கே மெய்கண்டார் மலம் என்று சொல்லுகிறார். என்னென்ன காரியங்களெல்லாம் இயேசுவை தேவனை சேர விடாமல் நம்மை தடுக்கிறதோ, ஆவியிலும் சரி ஆத்மாவிலும் சரி சரீரத்திலும் சரி, நம்மை தேவனை சேர விடாமல் தடுக்கிற அந்த மலத்தை கழுவி. அப்போ சுத்திகரிக்கிறது சுத்திகரிக்கிறது என்று சொன்னால் அம்மலம் கழுவி,
அப்படிப்பட்ட அசுத்தமான பாவமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கழுவி அப்படிதான் அவரை போய் நம்ம தொழுது கொள்ள முடியும், அவரை போய் சேர முடியும். நம்முடைய தீட்டோடு கூட நம்ம அவரை தொழுது கொள்ள முடியாது. தீட்டு என்பது வெறுமே சரீரத்தில் உள்ள தீட்டல், அதை குளித்தா போய்விடும். சரீரத்தில் உள்ள தீட்டு குளித்தால் போய்விடும். இது சரீரத்தில் உள்ள தீட்டல்ல நம்முடைய உட்பகை, நமக்குள்ளாக இருக்கிற பாவங்கள், நம்மை தீட்டுப்படுத்தக்கூடிய சுபாவங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத சுபாவங்கள், இவைகளை நாம் கழுவி சுத்திகரிக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் வாசிக்கிறோம் தீத்து 2:14, அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்யும் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படிக்கு. எதற்காகவா? நம்மை அவருக்கு சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்யும் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும். நாமே சுத்தமாக இல்லைங்க, அப்போ எப்படிங்க நம்ம நற்கிரியைகளை செய்ய முடியும்? எப்படி அவருக்கு சொந்த ஜனமாக இருக்க முடியும்? நாமே நற்கிரியை சுத்தமாக இல்லை, நாமே சுத்தமாக இல்லாமல் அவருக்கு எப்படி நம்ம சொந்த ஜனமாக இருக்க முடியும்? அப்போ அவருக்கு நம் சொந்த ஜனமாக இருக்கும்படிக்கும் நற்கிரியைகளை செய்யும்படிக்கும் நம்மளே அசுத்தம் வந்துட்டு எப்படி நல்ல காரியத்தை செய்ய முடியும்? நற்கிரியைகளை செய்யும்படிக்கும் அவர் நம்மை சுத்திகரிக்கிறார். பிரியமானவர்கள், இன்றைக்கு சுருக்கமாக எப்படி நம்மை சுத்திகரிக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். முதலாவது 1 யோவான் 1:7. 1 யோவான் 1:7. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் அம்மலம் கழுவி எல்லா மலத்தையும் கழுவி கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லா பாவத்தையும் நம்மை விட்டு நீக்கி, இப்போ நமக்குள்ளாக இருக்கிற இந்த தீட்டு, இந்த சுபாவ கேடுகள், இந்த சுபாவ கேடுகள் எப்படி நீங்கும்? இந்த சுபாவ கேடுகள் எப்படி நீங்கும்? இப்போ சரீரத்தில் ஒரு கேடு இருக்குன்னு வைத்துக்கொள்ளும், ஒரு மலத்தை தொட்டுட்டோம், தீட்டு, அவன் சோப்பு போட்டு கையை கழுவிடலாம். இப்போ பிணம் என்று சொன்னால் அது எவ்வளவு இன்ஃபெக்ஷன் இருக்கும், ஒரு பிணத்தை தொட்டுட்டோம், அந்த இன்ஃபெக்ஷன் நம்ம பாதிக்காதபடி குளிச்சிடலாம். இல்லை தொட்டவனே தொட்டவன், யாரோ ஒருவர் இறந்து போனாங்க, பிணத்து மேலே அவங்க சொந்தக்காரங்க விழுந்து புரண்டு கட்டி பிடித்து அழுறாங்க, நம்ம விசாரிக்க போய்ட்டு அவங்கள கட்டி பிடித்து அழுறோம், அதை தான் தீட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த இன்ஃபெக்ஷன் நமக்கு நம்ம உடைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடையை களைந்து போடுறோம், துவைக்கிறோம், நம்ம குளிக்கிறோம், தீட்டு போயிடுங்க. ஆனால் உள்ளத்தில் இருக்கிற அந்த தீட்டை எப்படி நீக்குவது? இந்த சோப்பை போட்டு நீக்குவது, அப்படி ஒரு உட்பகை இருக்கே. பிரியமானவர்களே, இந்த தீட்டை நீக்குவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறோம். ஆண்டவரே, உங்களுடைய இரத்தம் தான் என்னை சுத்திகரிக்க முடியும். ஆண்டவரே, அவர் நம்முடைய சுபாவத்தில் உள்ள எல்லா கேடுகளும் நீங்குவது அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பை உண்டாக்குகிறார். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பை உண்டாக்குகிறார். அப்போ முதலாவது நம்ம கிடைக்கிற இந்த பாவ மன்னிப்பு, அவர் தான் நமக்காக கிருபாதர பலியானார். அப்போ எந்த அளவுக்கு அந்த இரத்தத்தை நம்ம இவ்வளோ பாடுபட்டு இயேசு எனக்காக மரித்தார், அவருடைய இரத்தம் இந்த மலத்திலிருந்து, இந்த பாவத்திலிருந்து, இந்த அசுத்தத்திலிருந்து என்னை சுத்திகரிக்கிறது. எதற்காக சுத்திகரிக்கப்படுகிறேன்? நான் அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு. நான் அதிகமான கனிகளை கொடுக்கும்படிக்கு அவர் என்னை சுத்திகரிக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. சரி, இப்போ நம்முடைய உட்பகை என்று சொல்லக்கூடிய இந்த பாவங்கள், இந்த சுபாவ கேடுகள், அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு சுத்திகரிப்பு உண்டாகிறது. இந்த இரத்தத்தினாலே உண்டாகிற சுத்திகரிப்பு மாத்திரமல்ல, பிரியமானவர்களே, இன்னும் ஒரு டீப் கிளென்சிங். இப்போ சுத்திகரிப்பில் நிறைய ப்ராசஸ் இருக்குது, சுத்திகரிப்பில் நிறைய ப்ராசஸ் இருக்குது. இப்போ சாதாரணமாக ஒரு தண்ணி வச்சு கழுவுவோம், அதுக்கப்புறம் ஒரு சோப்பு போட்டு கழுவுவோம்,
எப்படி ஒரு ரெண்டு ப்ராசஸ் மூணு ப்ராசஸ் எல்லாம் செய்யும். அதே போல் இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டிருக்கிறோம். இன்னும் அடுத்த ப்ராசஸை நம்ம வாசிக்கிறோம். இங்கே யோவான் 15 அவர் சொல்லுகிறார், நீங்கள் அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாகிறீர்கள். கர்த்தருடைய உபதேசம், கர்த்தருடைய வசனம் நம்மை சுத்திகரிக்க வேண்டும். பிரியமானவர்களே, யோவான் 17:17 உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். இந்த வசனம் நம்மை சுத்திகரிக்க வேண்டும். இந்த வசனம் நம்மை பரிசுத்தமாக்க வேண்டும். இரத்தத்தினால் உள்ள ஒரு சுத்திகரிப்பு அவருடைய செயல், அவர் இதை செய்து முடிச்சிட்டார். இப்போ இந்த வசனத்தை கேட்க 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 கேட்கிறாய் மாத்திரமல்ல, இந்த வசனத்தின்படி செய்ய செய்ய செய்ய, கற்பனையின் மேல் கற்பனை, பிரமாணத்தின் மேல் பிரமாணம், அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் என்று எவ்வளவோ அந்த வசனத்துக்கு நம்ம நடுங்குகிறோம். அந்த வசனம்தான் சத்தியம். அந்த வசனத்தினாலே நாம் நம்மை சுத்தம் பண்ணுகிறோம். யோவான் 17:19 சொல்கிறார், அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி. அந்த சத்தியம் நம்ம சுத்தமாக பரிசுத்தமாக மாற்ற வேண்டும். அந்த சத்தியம் பிரியமானவர்களே, நான் இப்போ எல்லாத்தையும் விவரமாக சொல்ல நேரம் இல்லை. வசனத்துக்கு நடுங்குங்க. நான் அடிக்கடி சொல்லுவது போல் வசனத்தில் மொட்டை அடின்னு சொன்னால் மொட்டை அடிச்சிருங்க. தலைகளை நட என்று சொன்னால் தலைகளை நடந்துருங்க. நீங்கள் செய்ய முடியாத ஒன்றையும் வசனம் சொல்லலைங்க. தலைகளை நடக்க முடியாது, எங்கேயா தலைகளை நடங்கன்னு பைபிளில் சொல்லியிருக்க சொல்லலை. நம்ம செய்ய முடியாத ஒன்றையும் வேத வசனம் சொல்லலைங்க. அந்த வசனத்துக்கு நடுங்க, வசனத்தில் இருக்க அந்த வசனம் நம்மை சுத்திகரிக்க வேண்டும். எபேசியர் 5:26 வாசிக்கிறோம். எபேசியர் 5:26, தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினாலே சுத்திகரித்து. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினாலே சுத்திகரித்து. அப்படின்னா தண்ணியில் முழுக்கி எடுத்தா, ஸ்நானம் பண்ணால் எப்படி சுத்தமாகும்? நிறைய பேர் வந்து தண்ணியில் முழுகி குளிச்சுக்கவே மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். தண்ணியில் முழுகி குளித்து சிலருக்கு பல வருஷங்கள் ஆயிருக்கு. என்ன நம்ம பக்கெட்டில் 4 மக்கு தண்ணி எடுத்து மேலே ஊற்றிட்டு ஓடிவார். இன்னும் கொஞ்ச நாள் போனால் பாத் டவல்னு ஒன்று கொடுப்பான்னு நினைக்கிறேன், வெட் டவல். அதை வச்சு உடம்பை தொடச்சி கொடான்றோம், ஏன்னா தண்ணி கிடைக்காது. எத்தனை பேர் ஆற்றில், குளத்தில், கிணத்துல மூழ்கி மூழ்கி குளிச்சிருக்கீங்க? கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். கொஞ்சம் பேர் தான் மூழ்கி குளிச்சிருக்கிறோம். அதுவும் சிலருக்கெல்லாம் குளித்து பல மாதங்கள் ஆயிருக்கும். குளித்து என்றால் இப்படி மூழ்கி குளித்து, தப்பாக நினச்சிடாதீங்க பிரியமானவர்களே. இன்றைக்கு அன்றைக்கி ஒரு வாட்ஸ்அப்பில் பாருங்க, 1 லிட்டர் தண்ணியில் குளிப்பது எப்படி, 1 லிட்டர் தண்ணியில் குளிப்பது எப்படின்னு போட்டிருக்கேன். அது இங்கே வந்து அது அல்ல, எப்படி தண்ணியில் முழுகி நம்ம குளிக்கிறோமோ அதே போல் திருவசனத்தில் முழுகிறோம். அப்படி திருவசனம் நம்ம சுத்திகரிக்கும். உள்ளங்கால் முதல் உச்சந்தலை மட்டுமாக நல்ல வசனத்தில் முழுகி அந்த வசனம் நம்ம கண், மூக்கு, காது, எம, உதடு, பல்லு, கை, கால் எல்லாத்தையும் சுத்தமாக்கிறோம். அந்த வசனம் அப்படி பழகுங்க. இது இந்த சபோபதேசம், அந்த சபோபதேசம், அந்த எவாஞ்சலிஸ்ட் இப்படி இருக்கார், இந்த பாஸ்டர் இப்படி இருக்காருனால என் பைபிள் எப்படி இருக்கு. திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினாலே நம்மை சுத்திகரிக்க வேண்டும். எபிரேயர் 10:22 வாசிக்கிறோம், திருமனசாட்சி நீங்கள் தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும். சுத்த ஜலம் அப்படின்னா எது சுத்த ஜலம்? மினரல் வாட்டரா, கார்பரேஷன் வாட்டரா, கூவம் வாட்டரா, கங்கை தண்ணீராங்க? சுத்த ஜலம்னா கங்கை தண்ணீர் நேராக சொல்லுமா? ஆனால் கங்கையில் போய் மூழ்கணுங்கிறாங்க. அம்மா உங்களுக்கு தெரியாத ஒரு இறை நம்பிக்கை,
கங்கை தண்ணீர் சுத்தம் என்பதல்ல, கங்கை தண்ணீர் சரீரத்தை சுத்தமாக்கும் என்றல்ல. அப்போ சுத்த ஜலத்தினால் கழுவப்பட்ட சரீரம் என்றால் வசனம் நம்ம சரீரத்தை கழுவணும். சுத்த ஜலம் என்பது வேதத்தில் வசனத்தை குறிக்கிறது. வசனம் நம்முடைய சரீரத்தை கழுவ வேண்டும். தயவு செய்து அன்பாய் தாழ்மையாக சொல்கிறேன், உள்ளான பரிசுத்தம் தான் வேணும், வெளியான பரிசுத்தம் தேவையில்லை என்று சொல்லுகிறது ஒரு பெய்த்தனத்துக்கு அடுத்த உபதேசம். அப்படிப்பட்ட உபதேசத்துக்கு கொடுத்து ஜாக்கிரதையாக இருக்கேன். பிரியமானவர்களே, மனம் புதிதாகிறதுனால நம்முடைய ரூபம் மாறும். நம்முடைய வெளியரங்கமான பரிசுத்தம் என்பது நம்முடைய உள்ளான மனதினுடைய ரிஃப்ளெக்ஷன். இது வந்து நான் சொல்ல சாதாரண உளவியல். என்னுடைய உள்ளான மனதினுடைய ரிஃப்ளெக்ஷன்னா என்னுடைய வெளிப்பிரகாரமான அலங்காரம். என்னுடைய கண்ணோ மூக்கோ காதோ கையோ காலோ என்னுடைய உடம்போ இப்படி அலங்கரிக்க வேண்டும் என்று என்னை கேட்கவே இல்லை, யாரையும் கேட்கலை. நான் என்னை அலங்கரிப்பதெல்லாம் எப்படி உடுத்துக்கிறனோ எப்படி அலங்கரிக்கிறனோ அதெல்லாம் என்னுடைய உள்ளான மனுஷனுடைய ரிஃப்ளெக்ஷன். எனக்கு அப்படி இருக்கணும்னு தோன்றுது, அதனால் நான் அப்படி இருக்கிறேன். எனக்கு அப்படி இருக்க வேண்டாம் என்று தோன்றுது, அதனால் நான் அப்படி இருக்கலை. அவ்வளவுதான். உங்கள் வசனத்தை கொண்டு, உங்களுடைய உள்ளான பரிசுத்தம் வசனத்தை கொண்டு உங்களுடைய வெளிப்பிரகாரமான பரிசுத்தம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அப்போ இரத்தத்தினாலே உள்ள ஒரு பரிசுத்தம் அவர் சிலுவையில் செய்து முடித்தார், அதை நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோம். ரெண்டாவது, வசனத்தினாலே உள்ளும் புறம்பும் அந்த வசனத்தில் அப்படியே முழுகிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை சொல்லிக் கொடுக்கிறவர். மூன்றாவது, நம்ம சுத்திகரிக்கப்படணும். சுத்திகரிக்கப்பட்டால் தான் அதிக கனிகளை கொடுக்க முடியும். இப்போ மூன்றாவது நம்முடைய சுத்திகரிப்பு, நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் புஸ்தல 15:9. விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி. இப்போ நம்ம பரிசுத்தவான்களுக்கு ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம், அதுக்காக நம்ம போராடணும். விசுவாசத்தில் பல அளவுகள் இருக்குது, இப்போ நான் அதை எடுக்க விரும்பலை. அதில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம், உன்னதமான ஒரு விசுவாசம். இயேசு என்னுடைய தேவன், இயேசு எனக்காக மரித்தார், நான் கர்த்தருடைய பிள்ளை, எனக்கு விசுவாசம் இருக்குது. இந்த விசுவாசம், நான் எதை விசுவாசிக்கிறேனோ அந்த விசுவாசம், அந்த விசுவாசம் நம்மை சுத்திகரிக்கும், நம்ம இருதயத்தை சுத்திகரிக்கும். நம்ம இருதயத்தை சுத்திகரிப்பது நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும், நம்முடைய பேச்சிலே காணப்படும். நான் கடவுளுடைய பிள்ளை, நான் அப்படி பேசலாமா? புருஷன்ட சண்டை போடலாமா? மனைவிட்ட அப்படி சண்டை போடலாமா? பக்கத்து வீட்டுக்காரன் அப்படி சண்டை போடலாமா? அந்த விசுவாசம் என்னை சுத்திகரிச்சிடும். நான் யார், நான் எதை விசுவாசிக்கிறேன், நான் எதை போதிக்கிறேன், எதை பிரசங்கிக்கிறேன், மாம்சம் வரும், கோபம் வரும், அந்த விசுவாசத்தினால சுத்தி நான் அப்படி பேசக்கூடாது, நான் கத்துடைய பிள்ளை அப்படி செய்யக்கூடாது. எவ்வளவுக்கு அதிகமாக நம்முடைய அழைப்பை, நம்முடைய தெரிந்து கொள்ளுதலை நாம் விசுவாசிக்கிறோம், நம்மை குறித்த தேவ தீர்மானம், இது எவ்வளவுக்கு அதிகமாக நம்ம விசுவாசிக்கிறோமோ, இந்த விசுவாசம் நம்ம சுத்திகரித்து கொண்டே இருக்கும். எதற்காக சுத்திகரிக்கப்படுகிறோம்? அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு நம்ம சுத்திகரிக்கப்படுறோம். அவருடைய இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படுகிறோம், அவருடைய வசனத்தினாலே சுத்திகரிக்கப்படுகிறோம், மூன்றாவது விசுவாசத்தினாலே சுத்திகரிக்கப்படுகிறோம், நான்காவது பிரியமானவர்களே 2 தெசலோனிக்கேயர் 2:13 வாசிக்கிறோம். 2 தெசலோனிக்கேயர் 2:13, கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் இரட்சிப்படையும் படிக்கும். ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும், எபிரேயர் 9:14, நித்திய ஆவியினாலே தம்மை பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனில் தேவனுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு உங்கள் மனசாட்சியை சுத்திகரிக்கிறது ஆவியினாலே. இன்னும் 1 பேதுரு 1:22, ஆகையால் நீங்கள் மாசற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி
ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாக இருக்கிறபடினாலே, பரிசுத்த ஆவியினாலே, இரத்தத்தினாலே, வசனத்தினாலே, உபதேசத்தினாலே, பிரியமல்ல விசுவாசத்தினாலே, பரிசுத்த ஆவியினாலே. எவ்வளவாய் நம்ம பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்குறோம், வெறுமனே அந்நிய பாஷை பேசுகிறதுனாலே அல்ல, பரிசுத்த ஆவியான நமக்குள்ளே தங்கி நமக்குள்ளே உலாவி நம்மோடு கூட பேசி இயேசு கிறிஸ்துவை குறித்து நமக்கு வெளிப்படுத்தி சகல சத்தியத்திலும் அவர் நம்மை நடத்துவாரானா, அவர் நமக்கு போதகராக இருப்பாரானா. வெறுமனே நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு அந்நிய பாஷை பேசுகிறதல்ல, எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் என்னோடு கூட பேச வேண்டும், என்னை பலப்படுத்த வேண்டும். அவர் தேற்றுகிற வாழன் என்று சொன்னால் என்னை பலப்படுத்துகிறவர், அவர் என்னை பலப்படுத்த வேண்டும். பிரியமால இந்த நித்திய ஆவினால தான் அவர் இயேசு தன்னை பலியாக ஒப்பு கொடுக்கிறார். இதெல்லாம் பெரிய ஆழமான காரியங்களை விளக்கி சொல்ல நேரம் இல்லை. ஒரு தூதன் வந்து இயேசுவை தேற்றுகிறான், அங்கே வாசிக்கிறேன், இயேசு அதிகமாக வியாகுலப்பட தொடங்கிறான். இன்றைக்கி நிறைய பேர் நம்மளை தேற்றினாலும் நமக்கு ஆறுதல் தேர்தல் பலன் வராது, தேவ சத்தத்தை நிறைவேற்ற முடியாது. அந்த பரிசுத்தாவி தான் அவர் தேவ சத்தத்தை நிறைவேற்ற அன்றைக்கு உதவியாக இருந்தது. இந்த சக்தி ஆவியானவர் நமக்குள்ளாக கிரியை செய்ய கிரியை செய்ய கிரியை செய்ய நமக்கு ஒரு சுத்திகரிப்பு உண்டாகிறது. கடைசியாக ஒரு குறிப்பை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். 1 யோவான் 3:1-3 நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர், இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆனாலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினாலே அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும், நம்பிக்கையினால் உள்ள சுத்திகரிப்பு. ஒரு நாள் வருகிறது, இயேசு திரும்ப வருவார். இயேசு திரும்ப வரும்போது நான் இயேசுவை சந்திப்பேன், முகமுகமாய் சந்திப்பேன். நான் இயேசுவை சந்திக்கும்போது இயேசுவுக்கு ஒப்பாயிருப்பேன் என்று அறிந்திருக்கிறேன். நான் இயேசுவுக்கு ஒப்பாயிருப்பேன் என்று அறிந்திருக்கிறேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவர் இருக்கிற வண்ணமாக நான் அவரை தரிசிப்பதினாலே அவருக்கு ஒப்பாயிருப்பேன் என்று அறிந்திருக்கிறேன். இந்த நம்பிக்கை, இப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவன் எவன், அவர் பரிசுத்தமாக இருக்கிறது போல தன்னை சுத்திகரித்து கொள்ளுகிறான். ஏன்னா இப்படி பரலோகத்துக்கு போயிருப்பேனே, ஒரு நம்பிக்கை இருக்குது. நமகி மேல் இருக்கும். பைபிளில் சொல்லியிருக்கு, நீங்கள் கோபப்பட்டாலும் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளே உங்கள் கோபம் தனியே கிடவுது. பிரியமானவர்களே, இரவு வருது. ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம், அந்த ராத்திரி காற்றுடைய வருகை இருக்குமா தெரியலை, நம்முடைய மரணம் இருக்குமா தெரியலை. நம்ம யார்ட்டையோ கோபப்பட்டோம், கணவன்ட்டையோ மனைவிட்டையோ யார்ட்டையோ கோபப்பட்டோம், அவங்க நாளைக்கு இருப்பாங்களான்னு தெரியல. ஒருவேளை நம்ம இறந்து போயிட்டோம்னா அவ்வளவு நாளும் ஓடினதும் பிரயாசப்பட்டதும் விருதாவாய் போகும்படிக்கு ஒரு சண்டைக்காரனா கோபக்காரனா ஒரு கெட்ட வார்த்தை பேசினவனா மற்றவங்ககிட்ட பொய்யா குற்றம் சாட்டினவனா நம்ம ஓட்டத்தை ஓடி முடிக்கணும். ஒருவேளை நம்முடைய பரலோக பாக்கியத்தையே நம்ம இழந்துருவோம். ஏன்னா இயேசு முகமுகமாக நம்ம தரிசிக்க போகிறோம். நமக்கு ஒரு பரலோகம் இருக்குது. யாரெல்லாம் நரகத்துக்கு போவாங்கன்னு பைபிளில் லிஸ்ட் இருக்கு. நம்ம அந்த லிஸ்ட்டில் சேர்ந்துடக்கூடாது. நம்ம பரலோகத்துக்கு போகணும். இப்படி ஒரு எண்ணம், ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு. பரலோகத்தில் யாரை போல இருப்போம், இயேசுவை போல இருப்போம். இயேசு எப்படி இருந்தால் பூமியில் அவரை பார்க்குறோம்.
வையப்படும் போது பதில் வையல், பாடுபடும் போது பயமுறுத்தல், நியாயத்துக்காக போராடலை, எதிர்க்கவும் இல்லை பின்வாங்கவும் இல்லை, கற்பறை போல தன் முகத்தை மாற்றின அப்படிலாம் இருக்கு. அவரை பார்க்குறோம், நான் அவரை போல இருக்க போகிறேன். இப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவன் எவனும் தன்னைத்தானே சுத்திகரித்து கொள்ளுகிறான். பிரியமானவர்களே, எவ்வளவாய் நாம் சுத்திகரிக்கப்படுகிறோமோ அவ்வளவாய் நாம் கனிகளை கொடுக்க முடியும். இரத்தத்தினாலே உள்ள சுத்திகரிப்பு, வசனத்தினாலே, உபதேசத்தினாலே, சத்தியத்தினாலே உள்ள சுத்திகரிப்பு, விசுவாசத்தினாலே உள்ள சுத்திகரிப்பு, பரிசுத்த ஆவியினாலே உள்ள சுத்திகரிப்பு, எல்லாவற்றுக்கும் மேலாக நான் அவரை போல இருப்பேன். ஜீவனுள்ள நம்பிக்கை, மகிமையான நம்பிக்கை. இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறபடினாலே அந்த நம்பிக்கை நம்மை சுத்திகரிக்கிறது. அதனால்தான் பவுல் 1 தீமோத்தேயு 3:5-22 சொல்லுவா, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள், உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். கீப் தை செல்ஃப் பியூர், கீப் தை செல்ஃப் கிளீன். ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் எண்ணத்திலும் பேச்சிலும் செய்கையிலும் உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். குறிப்பாக வாலிப பிள்ளைகள் என்று மாத்திரமல்ல, பெரியவர்கள், சகோதரர்கள், சகோதரிகள், உங்களை சுத்தவான்களாக காத்துக்கொள்ளுங்கள். ஜெபம் பண்ணுவோமா. நேர்மையான நாளை கர்த்தர் நல்ல வாக்குத்தத்தை ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கேன். நீங்கள் அதிக கனிகளை கொடுக்க போகிறீர்கள். நீங்கள் அதிக கனிகளை கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். நீங்கள் அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு அவர் உங்களை சுத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ப்ரேஸ் த லார்ட், ப்ரேஸ் த லார்ட், ப்ரேஸ் த லார்ட். நன்றியான நல்ல விடுதலையோடு கூட கர்த்தரை ஸ்தோத்துறீங்க. நீங்கள் அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு அவர் உங்களை சுத்தம் பண்ணுகிறார். Praise you, Master God. Praise you, Lord. Praise you, Lord. Praise you, Lord. Praise you, Lord. ஆண்டவரே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவனில் தேவனே, மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கங்களின் பிதாவே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். சுத்தம் செய்யும் மகிழியே உம் ஜோதியை பிரகாசித்து என்னை சுத்தம் வலது கருத்து உயர்த்தி பாடுவோம். என்னை சுத்தம் செய்யோ, உம் ஜோதியை பிரகாசித்து என்னை சுத்தம் செய்யும். அன்பின் இயேசுவே, உம்முடைய வசனத்தை அனுப்பித்தந்து, உம்முடைய ஆவியை அனுப்பித்தந்து, ஆண்டவரே அக்கினி சுத்திகரிப்பது போல, ஆண்டவரே நீரங்களை சுத்திகரிக்கும்படியாக, ஆண்டவரே நாங்கள் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறேன். சுத்திகரி ஆண்டவரே உமக்கு முன்பாக எங்களை சுத்தவானாக காத்துக்கொள்ளும். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென்.